வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள் திருப்பலியினில் கலந்திட பரமனில் நிறைந்திட கூடுங்கள் கூடுங்கள் இன்றும் இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள் திருப்பலியினில் கலந்திட பரமனில் நிறைந்திட கூடுங்கள் கூடுங்கள் சாட்சியாய் நாளும் வாழ்ந்து அவரின் உறவிலே மலர்ந்திடுவோம் அன்பின் சாட்சியாய் நாளும் வாழ்ந்து அவரின் உறவிலே மலர்ந்திடுவோம் நம்மை படைத்த இறைவன் புகழ் பாடி மகிழ்ந்திட பாரில் அவர் நாமம் போற்றி புகழ்ந்திட அனைவரும் இறைவோம் ஆனந்தமுடனே வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள் திருப்பலியினில் நலந்திட பரமனில் நிறைந்திட கூடுங்கள் கூடுங்கள் ஒளியிலே நாமும் இணைந்து யாக சுடர்களாய் ஒளிந்திடுவோம் இறைவன் ஒளியிலே நாமும் இணைந்து யாக சுடர்களாய் ஒளிந்திடுவோம் இறை வார்த்தை பொழிவிலே நெஞ்சம் இறங்கிட கருணை மழையிலே வாழும் தலைப்பிட அனைவரும் இறைவோம் ஆனந்தமுடனே இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள் திருப்பலியினில் கலந்திட பரமனில் நிறைந்திட கூடுங்கள் கூடுங்கள் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக இயேசுவில் அன்புக்குரியவளே இன்று பாஸ்கா காலத்தின் இரண்டாம் ஞாயிறு இருக்கின்றோம் இந்த ஞாயிறை இறை இறக்க ஞாயிறாக நாம் கொண்டாடுகின்றோம் நம்முடைய கடவுள் இரக்கமுள்ளவர் கருணை உள்ளவர் கரிசனை உள்ளவர் உயிர்த்தாண்டவர் பூட்டிய அந்த கதவுக்குள்ளே முடங்கி கடந்த தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே நாம் ஒவ்வொருவரும் பல சூழ்நிலை நாம் முடங்கி போய் கிடக்கலாம் இரக்கத்தின் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறார் நம் ஒவ்வொருவருக்கும் நம் ஒவ்வொருடைய குடும்பத்திற்கும் இந்த உலகத்திற்கும் இறைவனுடைய இரக்கம் கண்டிப்பாக தேவையாக இருக்கிறது எனவே இந்த நாளிலே இறை இரக்கத்திற்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம் இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பங்கையும் நம் ஒவ்வொருடைய வாழ்வையும் இறை இரக்கத்தின் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம் இந்த இறை இரக்கத்தின் திருப்பலியை உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக நான் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் லாக்டவுன் என்ற அந்த பெயரிலே ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு மேலாக நம்முடைய இல்லங்களிலே நாம் முடங்கி போய் கிடக்கிறோம் மே மாதம் 3 தேதி வரைக்கும் நாம்
இந்த ஒரு நிலையில் இருப்பது உண்மையில் நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை நமக்கு கொடுத்திருந்தாலும் கூட இரக்கத்தின் ஆண்டவர் பூட்டிய அந்த வீட்டுக்குள் கதவுக்கு இருந்த அந்த சீடர்களை சந்தித்தது போல இன்று நீங்கள் இருக்கிற இடத்துல உயிர் தாண்டவர் உங்களை சந்திக்கிறார், ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறார். ஆண்டவருடைய இரக்கத்தை தோமையாரை போல நாமும் அபரிவிதமாக நாம் பெற்றுக்கொள்வோம். இது இந்த நாளில் இந்திய திருப்பலியானது மிக சிறப்பான விதத்திலே பிரிஸ்கலி ஜூ சுதர்சன் இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், வேலையில் உயர்வு கிடைத்ததற்கு நன்றி சொல்லியும், புதிய வீட்டு நல்ல முறையில் கட்டி முடிக்க வேண்டியும், குழந்தைகள் இறை பயத்தோடு கிறிஸ்துவில் வளர வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், மேலும் செபஸ்தியார் அன்பிய குடும்பங்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நன்றி பலியாக இறை இரக்கத்தை வேண்டி இறை ஆசிர் வேண்டி அகஸ்டின் குடும்பத்தார் திருப்பி ஒப்புக் கொடுக்கிறார்கள். பிள்ளைகள் இருவரும் இறை இரக்கத்தின் ஆசிர் பெற வேண்டியும், குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்கள் இறை இரக்கம் பெற ஆபிரகாம் ஆலிஸ் குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். கொரோனா தொற்று நோயால் மறித்த ஆன்மாக்களுக்காகவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும், மற்றும் மருத்துவ பணி செய்யும் ஊழியர்கள் இறை இரக்கம் பெற வேண்டி ஆபிரகாம் ஆலிஸ் குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இதுவரை பாதுகாத்து பராமரித்த இறை பராமரிப்புக்கு நன்றி சொல்லி நன்றி திருப்பலியாக லூயிஸ் சுசி மாணிக்கம் குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். மகளுக்கு குழந்தை பாக்கியம் தந்த இறைவனுக்கு நன்றி சொல்லியும், குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ பணி செய்யும் மருத்துவர்கள் செவிலியர்கள் இறை இரக்கத்தினால் நல்ல முறையில் பணி செய்யவும், அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காக லூயிஸ் சுசை மாணிக்கம் குடும்பத்தார் திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். கொரோனா தொற்று நோயில் இறந்தவர்களுடைய ஆன்மை நிலைப்பாட்டிற்காக லூயிஸ் சுசை மாணிக்கம் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார். இந்த கருத்துக்களோடு நம் ஒவ்வொருடைய கருத்துக்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து சிறப்பாக ஒப்புக் கொடு ஜெபிப்போம். இந்த திருப்பலியிலே நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று நாம் மனவருந்துவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுள் இரக்கமுள்ள கடவுள். இந்த நேரத்திலே ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் இறைஞ்சுகிற இந்த வேளையிலே மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும். தாமீதின் மகனே, மனம் இறங்கும். எத்தனையோ நான் தவறுகள் நான் செய்திருக்கிறேன், எத்தனையோ முறை ஊதாரித்தனமாக அலைந்து திரிந்திருக்கிறேன், ஊதாரித்தனமான ஒரு வாழ்வு வாழ்ந்திருக்கிறேன், பிறரை ஏமாற்றி வாழ்ந்திருக்கிறேன், நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கிறேன், குடும்ப உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்ந்திருக்கிறேன். இதோ இந்த நேரத்தில் உம்முடைய இரக்கத்தை நாடி தேடி இதோ நிற்கிறேன். என்னை மன்னியும் ஐயா, மனம் இறங்கும். ஐயா மனம் இறங்கும், தாமீதியின் மகனே மனம் இறங்கும். இந்த பாடலை நான் பாடுகிற பொழுது நம்முடைய கண்கள் மூடிய வண்ணமாக இருக்கட்டும், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு வரிகளையும் புரிந்து உணர்ந்து பக்தியோடு பாடுவோம். இறை இரக்கத்தின் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம்.
சாரி மைண்டனாய் தொலைந்து போனேன் உன்னன்மை உணராமல் பாவியானேன் மனமிரக்கும் ஐயா மனமிரக்கும் எல்லாமே இவ்வுலகில் இழந்து போனேன் என் சொந்தம் என் சுற்றம் மறந்து போனேன் மனமிரக்கும் ஐயா மனமிரக்கும் என் வாழ்வில் யாரும் இல்லை உணர்ந்து கொண்டேன் மனமிரங்கும் ஐயா மனமிரங்கும் இன்று இந்த நேரத்தில் மனமிரங்கும் மனமிரங்கும் ஐயா சாரி மைந்தன் போல உம்மை விட்டு வெகு தூரம் சென்று விட்டே வீணான ஆசைகளால் உந்த நன்மை உணராது உதறிவிட்டே பூதாரி மைந்தன் போல சென்று விட்டே வீணான ஆசைகளால் உந்த நன்பை உணராது உதறிவிட்டே தேடிச் சென்ற செல்வம் இன்று கையில் வாழ வேண்டும் என்ற சுயநலத்துக்காக பிறரது சொத்தை அபகரித்து நாம் வாழ்ந்ததற்காக ஒவ்வொரு விஷயத்திற்கும் சொன்ன பொய்களுக்காக ஒரு பொய்யை மறைக்க மேலும் மேலும் செய்த தவறுகளுக்காக பெற்றவர்களை உடன் பிறப்புகளை சொத்துக்காக புறக்கணித்ததற்காக செய் நன்றி மறந்து நம்பிக்கை துரோகம் செய்ததற்காக ஏதேதோ இச்சை கொண்டு சுயநலத்தால் பிறர் வாழ்வை கெடுத்து விட்டே அகந்தை கொண்டு என் வாழ்வை வஞ்சகத்தால் நிறைத்து விட்டே ஏதேதோ இச்சை கொண்டு சுயநலத்தால் பிறர் வாழ்வை கெடுத்து விட்டே தான் என்று அகந்தை கொண்டு வாழ்வை வஞ்சகத்தால் நிறைத்து விட்டே பொய்யாய் பேசி பொய்யாய் சிரித்து உண்மையை மறைத்தேனே நன்றியை மறந்து நன்மையை தொலைத்து உண்மையே மறந்தேனே மனமிரங்கும் என் மீது மனமிரங்கும்
மகனே மனம் இறங்கும் என் மேல் மனம் இறங்கும் தாவீதின் மகனே மனம் இறங்கும் என் மேல் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஐயா மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஐயா மனம் இறங்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாக இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நினைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகின்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கு உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திருந்தும் காத்திருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி பெறவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இல்லாமல் இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இணைவாக்குனர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிபிரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியா உடனிருந்து எங்களை இடையறாது காத்திருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வளப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டே அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்தது? அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பேருக. ஆவியில் இருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். இல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே.
இரக்கமாயிரும். மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவர்களை பெருக்குகின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்பட்டுள்ளதையும் தூய ஆவியாரால் நாங்கள் புதுப்பிறப்படைந்துள்ளதையும் இரத்தத்தால் நாங்கள் மீட்கப்பட்டுள்ளதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் இன்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 42-47 வரை. அக்காலத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பிற்றவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அருஞ்செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்தனர்.
நிலப்புலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடு எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள். எல்லா மக்களிடையும் நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்பு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். ஆண்டவரை அக மகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர், நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர். ஆண்டவரை அக மகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். திருநாமத்தை போற்றுங்கள், அவர் மகிமையுள்ள ஆலயத்தில் போற்றுங்கள். அவர் மாட்சியுள்ள திருநாமத்தை போற்றுங்கள், அவர் மகிமையுள்ள ஆலயத்தில் போற்றுங்கள். என்றென்றும் எல்லோர்க்கும் மேலாக வாழ்த்துங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். அரசின்றியனை மேலாண்டவரை போற்றுங்கள், படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள். மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள், படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள். மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். ஆண்டவரை அக மகிழ்ந்து போற்றுங்கள், என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். காற்றும் மழையும் வாழ்த்தட்டும், ஆறுகளே குன்றுகளே போற்றட்டும். வானம் காற்றும் மழையும் வாழ்த்தட்டும், ஆறுகளே குன்றுகளே போற்றட்டும். ஆண்டவரின் எல்லாவித படைப்புகளே வாழ்த்துங்கள், ஆண்டவரை போற்றுங்கள். அவர் அரசின் அரியணை மேலாண்டவரை போற்றுங்கள், படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள். மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள்,
படைப்பு அனைத்தும் படைத்த தேவன் புகழை பாடுங்கள். மகிமை மாண்பு கொண்ட தேவன் புகழை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர். நாம் போற்றவும் புகழவும் தகுதியானவர். ஆண்டவரை அகமகிழ்ந்து போற்றுங்கள். என்றென்றும் அவர் பெயரை பாடுங்கள். இரண்டாம் வாசகம். இறந்த இயேசு கிறிஸ்துவை கடவுள் உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 3-9 முடிய. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி, அவர் தம் பேர் இரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத, மாசற்ற, ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயுதமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பதிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதை விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லன ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேர்வகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செய்திருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறை வார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சே சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியபின் அவர் தம் கைகளையும் பிலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவளை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவரிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையிட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவளோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். பின்பு அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தீர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அருள் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும், நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இரக்கத்தை பெறுவரை மனித குலம் அமைதி அடையாது. காலங்கள் பல கடந்தாலும் கலங்காமல் நம்மை காக்கும் இறை இரக்கத்தின் ஆண்டவருடைய இனிமையான இறை மக்களே, இன்று நாம் ஒவ்வொருவருமே இறை இறக்க ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். மாவீர நெப்போலியனுடைய இராணுவத்திலே மரண தண்டனை வழங்குவது ஒரு சாதாரண காரியமாக இருந்தது. அதிலும் குறிப்பாக ஒரு மனிதன் ஒரு தவறை 2 முறை செய்துவிட்டார் என்றால் அவன் கண்டிப்பாக கொல்லப்பட வேண்டும். அவர் துப்பாக்கி முனைக்கு இரையாகலாம், அல்லது தூக்கிலிடப்பட்டு கொல்லப்படலாம், அல்லது தலை துண்டிக்கப்படலாம். இந்த சூழலிலே ஒரு தவறை 2 முறை செய்த ஒரு ஏழை விதவை தாயினுடைய ஒரே மகனை மாவீர நெப்போலியனுடைய படை வீரர்கள் சிறைப்பிடித்தார்கள். கொல்லப்பட வேண்டிய அந்த நாளும் வந்தது. கொல்லப்பட வேண்டியவனை இறுதியாக பார்ப்பதற்கு பல மக்கள் அந்த இடத்திலே கூடுவது வழக்கம். அவ்வாறே அந்த மக்களும் கூடினார்கள். மக்கள் அனைவருடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் மளமளவென கொட்டியது. படை வீரர்களுடைய பார்வை
மாவீரன் பூலியின் மேல் இருந்தது. இரண்டு முறை தவறு செய்த உன்னுடைய மகன் கொல்லப்பட வேண்டியவன், இரக்கத்தை பெறுவதற்கு இவன் தகுதியற்றவன், லாக்கியற்றவன், தகுதி உள்ளவனுக்கு தான் இரக்கம் காட்ட முடியும் என்று அந்த ஏழை விதவை தாய்க்கு சொல்லப்பட்டது. ஆனாலும் அந்த தாய் தொடர்ந்து தன்னுடைய மகனை விடுதலை செய்யுமாறு வேண்டுகிறாள். பல வேண்டுகோளுக்கு மத்தியிலே விதவை தாயினுடைய தொந்தரவுக்கு பிறகு மாமியின் நெப்போலியன் தன்னுடைய முடிவை மாற்றிக் கொள்ளுகிறான். அந்த விதவை தாயின் மகன் விடுதலை செய்யப்படுகிறான். அன்புக்குரியவளே, கொஞ்சம் இறக்கம் இந்த உலகை இன்னும் நேசமிக்கதாகவும் நேர்மை மிக்கதாகவும் மாற்றக்கூடும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவருடைய வார்த்தை அந்த இறையிறக்க ஞாயிறு இந்த நாளிலே நம்முடைய நெஞ்சை உருக்கக்கூடியதாக இருக்கிறது. பாஸ்கா காலத்தின் இந்த இரண்டாம் ஞாயிற்றை ஞாயிற்றுக்கிழமையே நாம் இறையிறக்கத்தின் ஞாயிறாக நாம் கொண்டாடுகின்றோம். இந்த ஞாயிறு இறையிறக்கத்தின் ஞாயிறாக கொண்டாடப்படும் என்று கூறிய திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் மிகவும் இறக்க முடியும் என்பது நமக்கு தெரியும். துப்பாக்கியால் தன்னை சுட்டவரை கூட சிறைக்கு சென்று அவரோடு உறவு பரிமாற்றம் மேற்கொண்டவர். இந்த உலகை இரக்கத்தின் பாதையிலே வழிநடத்த ஆசைப்பட்டார். இரக்கமே உருவான அந்த உயிர்த்த ஆண்டவரை பின்பற்றி வாழ நம்மை அழைத்தார். இறையிறக்கத்தின் ஞாயிறு விழாமை கொண்டாடுவதற்கு மூல காரணமாக இருந்தவர் போலந்து நாட்டு அருட் சகோதரி ஃபௌஸ்டினா. இறைவனுடைய இரக்கத்தை உலகத்திற்கு பிரகடனப்படுத்த வேண்டும் என்று ஆசை கொண்டு இறையிறக்கத்தின் பிள்ளைகளாக வாழவும் நம்மை அழைத்தவர். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி 2000 ஆண்டு இறை இறக்கத்தின் புனிதையாக திரு அவையால் உயர்த்தப்பட்டார். ஆக இந்த இறை இறக்கம் உயிர்த்த இயேசுடமிருந்து திரு அவை பெற்று உலகுக்கு அளிக்கும் ஒரு மாபெரும் கொடை என்பதை இந்த இறையிறக்க ஞாயிறு நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உயிர்த்த இயேசுவின் குத்தி திறக்கப்பட்ட இதயம் கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஒரு புதிய வானவில், அதிலே ஆரண பெருகி ஓடும் இரக்கத்தை நாம் அள்ளி பெருகி பருக நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, கதவுகள் பூட்டப்பட்டிருந்த போது இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவிலே நின்று தன்னுடைய விலாவை திறந்து காட்டினார். அதில் வழிந்த இரக்கம் தோமாவின் அவ நம்பிக்கையை அகற்றியது. நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று தோமா தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். உயிர்ப்பு காலத்தின் இந்த இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமையை நாம் இறையிறக்கத்தின் ஞாயிறு என்று கொண்டாடுகின்றோம். இறையிறக்கத்தின் படங்கள் அல்லது திருவுருவங்கள் நாம் பார்த்தால் அதுக்கு அடியிலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கும், இயேசுவே என் நம்பிக்கையை உண்மையில் வைக்கிறேன். இந்த வார்த்தைகள் அந்த படத்தின் கீழே எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருப்போம். ஏன் இந்த படத்தில் மட்டும் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது? அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை கொள்ளும் ஒருவரே இறைவனின் இரக்கத்தை உணர முடியும். தொடர்ந்து இறை இரக்கத்தை உணர்ந்த அவருடைய நம்பிக்கை வலுப்பெறும். ஆக இறை அனுபவம், இறை நம்பிக்கை, இறை இரக்கம் என்னும் மூன்று கோணங்களை கொண்ட முக்கோணத்திற்குள் நாம் இருக்கிறோம் என நமக்கு உணர்த்துகிறது இன்றைய இறை வார்த்தை வழிபாடு. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் யோவான் நற்செய்தி 20:19-31 வரை அந்த இறை வார்த்தையை நாம் வாசிக்கிற பொழுது இந்த வாசகம் மூன்று பிரிவுகளாக இருக்கிறது. முதலிலே வாரத்தின் முதல் நாள் மாலையில் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றுகிறார். அந்த நேரத்திலே தோமா அந்த சீடரோடு இல்லை. இரண்டாவதாக 8 நாட்களுக்கு பிறகு இயேசு மீண்டும் தோன்றுகிறார். அந்த நேரத்திலே தோமா அவரோடு இருக்கிறார். மூன்றாவதாக இந்த நற்செய்தி நூலினுடைய நோக்கம் என்னவென்று நமக்கு கொடுக்கப்படுகிறது. மேலும் தோமாவின் அடைமொழி திதிம் என்று கொடுக்கப்படுகிறது. திதிம் என்றால் இரட்டை அல்லது இரட்டை தன்மை என்று சொல்வார்கள். எப்படி இந்த இரட்டை தன்மையை தோமா பெற்றிருக்கிறார் என்று நான் பார்க்கிற பொழுது, தோமா ஐயம் மற்றும் நம்பிக்கை என்னும் இந்த இரட்டை தன்மையை பெற்றிருந்தார். அவர்களோடு மற்றும் அவரோடு என்னும் இந்த இரட்டை தன்மையை பெற்றிருந்தார். நான் நம்ப மாட்டேன்,
மற்றும் நீரே ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றும் அந்த இரட்டு தன்மையை பெற்றிருந்தார். தோமாவில் எப்படி இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அறிக்கையை செய்ய முடிந்தது என்ற அந்த கேள்வியை நாம் கேட்டு பார்க்கிற பொழுது, முதலாவதாக யோவான் செய்தி 11:16 வாசிக்கின்றோம். லாசர் இறந்துவிட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு தம் உடன் சீடரோடு நாமும் செல்வோம், அவரோடு இருப்போம் என்று சொன்ன தோமையாருடைய நம்பிக்கை நம்மை இந்த நாளில் தியானிக்க நமக்கு அழைப்பு விடுகிறது. இரண்டாவதாக இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு உறவிடங்கள் அந்த உறவிடங்களை ஏற்பாடு செய்ய போகிறார் என்ற செய்தியை சொன்ன பின்பு, ஆண்டவரே நீர் எங்கு போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்று நம் யோவான் செய்தி 14:5 நாம் அவ்வாறு தைரியமாக கேட்ட அந்த தோமையாருடைய வார்த்தை நம்மை திடப்படுத்துவதாக இருக்கிறது. மூன்றாவதாக உதட்டளவிலே மறையின்மைகளை நம்பிக்கை அறிக்கை செய்வதை விட தேவையான அளவு ஐயப்படுவது பயனுள்ளது என்று சொல்வதை போல, முதலிலே ஐயப்பட்டு அது நீக்கப்பட்டு தெளிவடைந்து உண்மையில் உறுதி பெற்ற தோமையார் மறையின்மைகளின் மகுடமான நம்பிக்கையை நமக்கு போதித்தார். இயேசு கடவுள் என்று அழைத்தார். தன்னுடைய குருதியை அவர் மலையிலே சான்றாக கொட்டினார். சந்தேக நோக்கத்தோடு தோமையாரை நாம் நோக்கி இருக்கிறோம். இனிமேல் நம்பிக்கைக்கு அடித்தளமிட்டு அந்த நம்பிக்கையின்படி வாழ்ந்தவர் தோமையார் என்று இந்த நாளிலே நாம் நம்புவோம். திருமுழுக்கின் வழியாக நாம் அனைவருமே புது படைப்பாகவும் இதனால் கிடைக்கக்கூடிய உரிமை பேர் அழியாது, மாசுறாது, ஒளியாது என்னும் புனித பேதுரு நமக்கு அறிகுள் விடுகின்றார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பல சோதனைகள், கலக்கங்கள் நமக்கு ஏற்படலாம். இவை அனைத்துமே இயேசு கிறிஸ்துவிலே நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்தின் ஒரு சவாலாக இருக்கும். பொன்னானது நெருப்பிலே புடமிடுவது போல நம்முடைய நம்பிக்கையும் துன்பங்களால் சோதிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த நம்பிக்கை மாண்பையும் மகிமையும் தருவதாக விளங்கும். இயேசு கிறிஸ்துவுடைய அந்த இரக்கத்தை பெற்றவர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள், நம்பிக்கையில் நிறுத்திருந்தார்கள், எல்லா உடைமைகளையும் பொதுவாக வைத்திருந்தார்கள், கோவிலில் ஒரே மனத்தோடு தவறாக கூடி வந்தார்கள், எளிய உள்ளத்தோடு பெருவகையோடு அந்த உணவை பகிர்ந்து வாழ்ந்தார்கள், ஆண்டவருடைய மகிமையை போற்றி வந்தார்கள், எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் அவர்களை நாளுக்கு நாள் ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். அன்பார்ந்தவளே, குழம்பிய குட்டையில் தெளிந்த தண்ணீர் கிடைப்பது போல குழம்பிய நிலையில்தான் தெளிந்த சிந்தனை பிறக்கும். அம்மா ஊட்டினால்தான் சாப்பிடுவேன் என்று அடம்பிடிக்கும் குழந்தையைப் போல, அப்பா வந்தால்தான் மேலிருந்து கீழே வருவேன் என்று சொல்லக்கூடிய குழந்தையைப் போல, அண்ணன் வந்தால்தான் அவரோடு விளையாடுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தையைப் போல, அக்கா படிக்க சொன்னால்தான் படிப்பேன் என்று சொல்லக்கூடிய குழந்தையைப் போல, ஈட்டியால் குத்தப்பட்ட விலாவையும் ஆணிகளால் சிதைந்த கைகளையும் கண்டால்தான் நம்புவேன் என்று அடம்பிடித்தார். முதலிலே நம்ப மறுத்தார், பின்பு நம்பிக்கையின் உச்சகட்டத்தை பிரகடனப்படுத்தி அவர் அதை வாழ்வாக்கினார். துன்பப்படாதவன் இதுவரை வாழவே இல்லை, வெற்றி பெறாதவன் இதுவரை முயலவே இல்லை, அழாதவன் இதுவரை சிரித்ததே இல்லை, சந்தேகப்படாதவன் இதுவரை சிந்தித்ததே இல்லை. சிறிய சந்தேகம் பெரிய நம்பிக்கைக்கு வழிவகுத்தது. தங்கு தடங்கள் இல்லாமல் தார் சாலையில் அலங்காமல் குலுக்காமல் செல்லும் சொகுசு பேருந்து அல்ல நம்பிக்கை வாழ்வு. மாறாக காட்டு பாதையில் செல்லும் வாட்டு வண்டி போலவும் கடலிலே தத்தளித்து மிதக்கும் கட்டுமரம் போலவும் இருப்பதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு. நாம் செய்து சூழ்ச்சி வென்றது, சூது பலித்தது, இனி நமக்கு வீழ்ச்சியில்லை என்று யூதர்களும் படை வீரர்களும் பாடினார்கள், வெற்றி கொண்டு ஆடினார்கள். ஆனால் இரக்கம் நிறைந்த இறைவன் உயிர்த்தெழுந்தார், சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார், இன்றும் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த சீடர்கள் இயேசு ஆண்டவர் இறந்த பிறகு எல்லாம் போய்விட்டது, எல்லாவற்றையும் இழந்து விட்டோம், இனிமேல் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ வழியில்லை என்று நினைத்து அவர்கள் தாங்கள் செய்த அந்த பழைய தொழிலுக்கு சென்றார்கள். பூட்டிய அந்த வீட்டுக்குள் அவர்கள் முடங்கி போனார்கள். அப்படிப்பட்ட அந்த சீடர்களுக்கு இயேசு ஆண்டவர் காட்சி கொடுக்கின்றார். இன்றும் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு நாம் நம்முடைய வாழ்க்கை சூழலே அந்த சீடர்களைப் போல பூட்டிய
வீடுக்குள் நாம் முடங்கி போய் கிடக்கலாம். ஆனால் அன்று சீடர்களை சந்தித்த ஆண்டவர், அந்த பூட்டிய வீட்டுக்குள் உயிர்த்த ஆண்டவர்களை சந்தித்தது போல இன்றும் நம் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறார். இரக்கத்தின் இறைவன், இரக்கத்தின் ஊற்றாகிய கடவுள், நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இன்றும் நம் ஒவ்வொருவரையும் தேடி வந்து கொண்டிருக்கிறார். ஆக கவலைக்கிடமாக போய்கொண்டிருக்கிற நம்பிக்கை வாழ்வு கண்டிப்பாக எழுச்சி பெறும். வாடி போன நம்முடைய வாழ்வு வளம் பெறும். கரடு முரடான வாழ்க்கை நேராக்கப்படும். வறண்டு போன நிலம் நீரால் நிரப்பப்படும் என்பதுதான் உண்மை. பொருளாதார நெருக்கடி, நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள், இந்த கொரோனா தொற்றுநோயின் காரணமாக லாக்டவுன் என்ற இந்த பேரிலே இத்தனையோ அசாதாரண ஒரு சூழ்நிலையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாறும், இதுவும் கடந்து போகும் என்பதைத்தான் இறை இரக்கத்தின் ஆண்டவர் இன்று ஆணித்தரமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். இளைஞன் ஒருவன் இரவு முழுவதும் தூக்க வராமல் அதிகாலையில் எழுந்து தன்னுடைய மடிவரத் தாளையை எடுத்து வரைய தொடங்கினான். அது ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு போன்று தோற்றம் அளித்தது. அதன் மேல் ஒரு படகு இருந்தது. அந்த படகில் வலை இருந்தது. மீன் பிடிப்பதற்கு தேவையான கருவிகள் அனைத்தும் இருந்தது. ஆனால் படகு கடியிலே தண்ணீர் இல்லாமல் இருந்தது. பார்ப்பவர்கள் கண்களை கவரும் வண்ணம் மிக அழகாக தோற்றம் அளித்தது. படகு கடியிலே தண்ணீர் இல்லாததால் சற்று வேதனையும் கொடுத்தது. வடிவரத்தாளின் அடியிலே இருந்த அந்த வார்த்தை அனைவருடைய கவனத்தை ஈர்த்தது. மகிழ்ச்சியாக இருங்கள், ஏனென்றால் ஒரு நாள் தண்ணீர் இந்த படகை நோக்கி வரும். மகிழ்ச்சியாக இருங்கள், ஏனென்றால் ஒரு நாள் தண்ணீர் இந்த படகை நோக்கி வரும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வின் துன்பங்கள் வருகிற பொழுது அதை பார்த்து அச்சம் கொள்ளாமல் நம்பிக்கை பிறக்க நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரக்கம் கொண்டவர்களாக நாம் மாறுவோம். இறை இரக்கத்தை பிறருக்கு எடுத்துரைப்போம். ஐயம் தவிர்ப்போம். நம்பிக்கை கொள்வோம். துன்பங்கள் கைமண் அளவு போல இருக்கலாம். ஆனால் நம்மை வழிநடத்தும் கடவுள் கடலை விட பெரியவர் என்பதை நாம் பிறருக்கு அறிக்கிடுவோம். காணாமல் நம்புவரே பேறு பெற்றோர். இறை அன்பாந்தவளே, இந்த இறை இறக்க ஞாயிறை கொண்டாடுகிற இந்த வேளையிலே நம்முடைய வாழ்விலே நாம் நம்பிக்கையோடு நாம் வாழ நாம் கற்றுக்கொள்வோம். ஐயம் தவிர்த்து விசுவாசத்தோடு நம்முடைய நம்பிக்கையிலே நாம் ஆழப்பட இந்த நாளிலே நாம் தொடர்ந்து பக்தியோடு ஜெபிப்போம். ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூயாவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீ மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இறை மக்கள் மன்றாட்டு.
திரு அவையையும் குருத்துவத்தையும் உருவாக்கியவரே எம் இறைவா, எம் திரு அவை தலைவர்கள் பணியாளர்கள் தம் அழைப்பின் நோக்கத்தை அறிந்து இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையே அன்பின் பாலமாக இருந்து நற்செய்தியை பறைசாற்றவும் எளிமை தாழ்ச்சியோடு இறை தொண்டு புரியவும் வரமரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் இறைவா, உலகம் முழுவதும் முக்கியமாக இந்தியாவில் கொரோனா தொற்று நோய் சமூக பரவல் என்ற அடுத்த நிலையை அடைந்து கொண்டிருக்கும் இந்த கடுமையான வேளையில் பொதுமக்கள் அரசுக்கு முழுமையான ஒத்துழைப்பு நல்கி இது மேலும் பரவாமல் தடுக்க மக்கள் விழிப்புடனும் பாதுகாப்புடனும் செயல்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் இறைவா, ஊரடங்கு உத்தரவு நீடிக்கப்பட்ட இந்த தருணத்தில் எங்கள் பகுதியில் உணவிற்கும் அன்றாட தேவைகளுக்கும் சிரமப்பட்டு கொண்டிருக்கும் குடும்பங்களை அடையாளம் கண்டு கொண்டு அவர்களுக்கு இந்த இக்கட்டான நேரத்தில் உதவி செய்யும் தாராள உள்ளத்தை தர ஒவ்வொருவருக்கும் இறைவன் தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, ஊரடங்கு உத்தரவினால் தங்கள் நிலத்தில் விளைந்த காய்கறிகள் தானியங்கள் மலர்கள் போன்றவற்றை சந்தைக்கு கொண்டு செல்ல முடியாமலும் அதை விற்க வழியில்லாமலும் அவதியுறும் அனைத்து ஏழை விவசாயிகளுக்கு நல்லதொரு தீர்வினை தந்தரள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, எங்கள் பங்கில் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆத்துமாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆத்துமாக்களுக்காகவும் உத்தரிக்க ஸ்தலத்தில் இருக்கும் ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் செய்த அனைத்து குற்றங்களையும் மன்னித்து உமது திருமுக தரிசனத்தை காண இரக்கத்தின் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூயாவியால் திருமுழுக்கு அளிக்கும் எம் தெய்வமே, எம் பங்கு தந்தையை உம் திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு வேண்டிய உடல் நலமும் ஆன்ம நலமும் உமது நிறைவான ஆசிரியையும் அளித்தருளும். மேலும் எம் பங்கு வளர்ச்சிக்காகவும் பழைய கல்லறை தோட்டம் நிலம் விற்க அவர் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்த ஊரடங்கு நாட்களில் அவர் சமூக வலைத்தளம் மூலம் செய்து கொண்டிருக்கும் நற்செய்தி பணியை நிறைவாய் ஆசீர்வதியும். இதற்கு உதவியாயிருக்கின்ற எம் பங்கு டிஜிட்டல் குழுவினர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த அகிலம் படைத்தவனே, அர்ப்பணித்தேன் என்னை அன்புடனே, இந்த அகிலம் படைத்தவனே, என்னை காணிக்கையாக ஏற்றிடுவாய், வழியா என்னை மாற்றிடுவாய், என்னை காணிக்கையாக ஏற்றிடுவாய், வழியா என்னை மாற்றிடுவாய். அர்ப்பணித்தேன் என்னை அன்புடனே, இந்த அகிலம் படைத்தவனே. வாழ்வின் குறைகள் அனைத்தும் சேர்த்து என்னை நானும் தருகின்றேன்,
ஏற்றிடுமே என்னை மாற்றிடுமே பொன்னோ பொருளோ தேவையில்லை வளமை சேர்க்கும் என் தெய்வமே எந்த வாழ்வின் வசந்தமே வளமை சேர்க்கும் என் தெய்வமே எந்த வாழ்வின் வசந்தமே என்னை காணிக்கையாக ஏற்றிடுவார் பலியாய் என்னை மாற்றிடுவார் என்னை காணிக்கையாக ஏற்றிடுவார் பலியாய் என்னை மாற்றிடுவார் சகோதர சகோதரிகளே என்னிடது உங்களிடமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்படாகும்படி ஜெபியுங்கள் ஆண்டவரே நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே புது பிறப்பணைந்த மக்களின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உமை வேண்டுகின்றோம் அதனால் உமது பெயரை அறிக்கிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்கப்பெற்ற இவர்கள் என்றென்று முள்ளப்பீட்டினை பெற்றுக் கொள்வார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம் அது தகுதியும் நீதியுமானது ஆண்டவரே எக்காலத்தில் உமை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை என்ன மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் உழைகின்றனர் விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன எனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரால் சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவருடைய வாழ்வும் உயிர்த்தழலாயிற்று ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்திரன் இவர் மக்கள் நிற்கின்றனர் அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதரணிகளும் உமது ஆட்சியை புகழ்ந்த பாடி முடிவின்றி பாடுவதாவது தூயவ தூயவரை போற்றி புகழ்ந்திடுவோம் அவர் மகிமையும் மகத்துவமும் பூ உலகினில் பரவிட புகழ்ந்திடுவோம் தூயவ தூயவரை போற்றி புகழ்ந்திடுவோம் உமது மேலா மாட்சிமைகள் வானமும் வையமும் நிறைந்துள்ளன ஆண்டவர் பெயரால் வருகிறரே ஆசீர் என்றும் பெற்றவரே உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே
சானா பரிசனி ரிசனி பசனி தபதபனி சூயவ தூயவரை போற்றி புகழ்ந்திடுவோ தூயவ தூயவரை போற்றி புகழ்ந்திடுவோ. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏழிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றிய மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தி அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே உம் திருமகனை மீட்பளிக்கும் பாடுகளையும் மீட்புக்குரிய உயிர்ப்பையும் நேற்றத்தை நாங்கள் நினைவுகூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்க நாங்கள் இப்புனிதமான உயிர் உள்ள பலியை நன்றி செலுத்தி முக்குப்பு கொடுக்கின்றோம். உமது திருவையின் காணிக்கையை கண்ணோக்கி எல்லாம் மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உள்ளம் கனியே திருவுள்ளம் ஆனீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளம் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்கள் உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதல் முதலாக புனித மிக்க கன்னியும் கடவுளின் தாயுமாகி அப்படி கணவருமான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சி மிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் என்னோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையவராகவுமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் இன்று உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாகவும் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய நீதிநாதன் எல்லா ஏனைய ஆயர்கள் திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக.
நீ விரும்பியபடி உன் திருமண இருக்கிற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவோடு செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையும் எங்கும் சிறுநடுக்குரிய மக்களை கனிவோடு உம்மிடம் சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கோந்தவளாய் வாழ்ந்து இவ்வுலக விட்டு சென்ற அனைவரையும் அரசில் சேர்த்தருளும். நாங்கள் அங்கு வந்து சேர்ந்து அவளோடைய மாட்சி என்றும் கண்டு மனநிறைவு என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீ உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தீமை அனைத்துங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் என் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல் வீராக என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். பாவம் போறைவனின் செம்மறியே எம்மேலிறக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே எம்மேலிறக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும்
இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும் இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ள தந்தை நம்மீது கொண்ட அன்பின் உச்சகட்டமாக தன்னையே இந்த நற்கரணை வடிவிலே தாரி வார்த்து கொடுக்க கொரோனா வியாதியால் கஷ்டப்படக்கூடிய நம்ம ஒவ்வொருவரையும் தன் இரக்கத்தால் ஆசீர்வதிக்க இது இந்த நாளிலே வந்திருக்கிறார் இரக்கமுள்ள இந்த தந்தையினுடைய திருவந்திலே பங்கேற்க அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள் ஆண்டவரே நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருவடலும் திருத்தமும் நம்ம ஒவ்வொருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக ஆமென் வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவில் அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே உனக்காக நான் ஏங்கி தவித்தே எனில் வாழும் வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே விருந்தாக வரும் தேவன் உனை காண்கையில் வரும் தாகம் பசியாவும் பறந்தோடுதே மறந்தாலும் மறவாத உனதன்மை இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேனே பசியார பரிவோடு அழைக்கின்றேன் வா இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே உனை தேடி உனை நாடி நிறைவாகுவேன் உன்னில் உறவாகுவேன் அன்பில் கனிந்து வந்த அமுதே சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் எல்லாமல்ல இறைவா பாஸ்கா அருளடையாளத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம் அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களிலே தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இறைவனின் சிறப்பு ஆசீர்வர தலை வணங்கி மன்றாடுவோம் எல்லாமல்ல இறைவன் இன்றைய இறையிறக்க நாளில் பாஸ்கா பெருவிழாவின் உச்சக்கட்ட கொண்டாட்டத்தில் உங்களுக்கு ஆசி வழங்கி பாவத்தின் தாக்குதலை திருந்தும் இறக்கத்துடன் காப்பாராக அவருடைய ஒரே திருமகனின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு உங்களை தகுதி பெறச் செய்த இறைவன் அழியா வாழ்வின் கொடைகளால் உங்களை
நிரப்புவாராக. ஆண்டவருடைய பாடுகளின் நாட்களுக்கு பின் பாஸ்கா விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் நீங்கள் முடிவற்ற விண்ணக பாஸ்கா விழாவுக்கு அக்களிப்புடன் அவரது அருளால் வந்து சேர்வீர்களாக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள் வாழ்க்கை பலி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா. விண்ணை அடைந்தது அர்ப்பரித்து பாடு. மண்ணிராஜன் இன்று விடியல் தந்து விட்டராக மகிழ்ந்து பாடு. மண்ணின் ஆட்சி இன்று விண்ணை அடைந்தது அர்ப்பரித்து பாடு. மகிமை ராஜன் இன்று விடியல் தந்து விட்டராக மகிழ்ந்து பாடு. சொன்னபடி அவர் உயிர் தெழுந்தார் சொல்லி சொல்லி பாடு. அல்லேலுயா அல்லேலுயா இயேசு உயிர்த்து விட்டார். ஆனந்தமே இங்கு ஆனந்தமே இயேசு உயிர்த்ததாலே. அல்லேலுயா அல்லேலுயா இயேசு உயிர்த்து விட்டார். ஆனந்தமே இங்கு ஆனந்தமே இயேசு உயிர்த்ததாலே. மாட்சி இன்று விண்ணை அடைந்தது அர்ப்பரித்து பாடு. அந்த மகிமை ராஜன் இன்று விடியல் தந்து விட்டராக மகிழ்ந்து பாடு. கல்வாரி கனவுகள் மண்ணோடு போனது உயிர்ப்பின் மாட்சியாலே. இந்த தலைமகன் உயிர்ப்போ நம்பிக்கை தந்தது பேரின்ப வாழ்வினிலே. கல்வாரி கனவுகள் மண்ணோடு போனது உயிர்ப்பின் மாட்சியாலே. இந்த தலைமகன் உயிர்ப்போ நம்பிக்கை தந்தது பெரிந்த வாழ்வினிலே. அழியா வாழ்வு அவரில் உண்டு என்றே நம்பிடுவோம். அழியா வாழ்வு அவரில் உண்டு என்றே நம்பிடுவோம். இறப்பு இங்கு வெற்றி கண்டது மகிழ்வாய் கொண்டாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா இயேசு உயிர்த்து விட்டார். ஆனந்தமே இங்கு ஆனந்தமே இயேசு உயிர்த்ததாலே. அல்லேலூயா அல்லேலூயா இயேசு உயிர்த்து விட்டார். ஆனந்தமே இங்கு ஆனந்தமே இயேசு உயிர்த்ததாலே. நம்ம திருத்தந்தையின் கருத்துக்காகவும் நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் மேலும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடம் நிலைச்சு தள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.